இப்போது இங்கே வந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு பேக் செயின் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜிக்ஸாக் தான் போட போகிறோம். ஜிக்ஸாக் வந்து நல்ல நெருக்கமாக வரணும். ஏன் நெருக்கமாக வரணும்னு சொல்கிறோன்னா, நம்ம இதில் வந்து கட் ஒர்க் பண்ண போகிறோம், வந்து ஹோல்ஸ் பண்ணுவோம் ஃபயர் ஒர்க்கு. அதனால் நல்ல நெருக்கமாக போட்டுட்டு வாங்க. ஜரியில் த்ரெட் அந்த கிளாத்தில் தான் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது தெளிவாக காட்டுறோம். ரைட் சைடில் போடும்போதும் சரி, அதை இழுத்து லெஃப்ட் சைடில் போடும்போதும் சரி, நல்லா பாருங்கள், நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். எல்லா ஸ்டிச்சுக்குமே நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ண. இது வந்து ஏதாவது மெயின் கிளாத்தில் ஏதாவது கிழிஞ்சிருக்கு, இல்லை ஏதாவது நெருப்பு பட்டிருக்கு, இது மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டிச் போட்டு நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஸ்பேஸே இல்லாமல் இதை நெருக்கமாக கொண்டு வரணும். நல்லா உள்ள லாஸ்ட்டாக த்ரெட் எண்டில் வந்து வச்சிடணும். ஓகேவா? இப்போது இந்த த்ரெட் எந்த வழியை நம்ம வச்சு எடுத்திருக்கோமோ, இப்போ கரெக்டாக அந்த த்ரெட்டு பக்கத்துலேயே இல்லை, அந்த த்ரெட் எங்கே வந்ததோ அந்த இடத்துலையே வந்து நம்ம மறுபடியும் நீடில் வந்து உள்ளே வந்து இழுக்க போகிறோம். ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பெட்டல்ஸ் மாதிரி அழகாக வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இதோட மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த வளைவு இருக்கு இல்லையா, வளைவுக்கு உள் பக்கத்தில், ஓகேவா, இப்படி வச்சு ஸ்டார்டிங் செயின் எப்போதுமே மறந்துடாதீங்க. ஸ்டார்டிங் செயின் போட்டு போடணும். டியூப் ஒர்க் அப்படின்னு தனியாக பார்த்தோம் இல்லையா, நெருக்கமாக நம்ம போட்டுட்டு வந்தோம். ஸோ அதே தான் நம்ம வந்து ஃபில் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் சொன்ன மாதிரியே மயில் தோகை உள்ள அந்த தோகைக்குள்ளெல்லாம் வந்து இது மாதிரி நம்ம ஃபில் பண்ணோம்னா அது ரொம்ப அழகாக இருக்கலாம். இல்லை கொஞ்சம் வந்து நெருக்கமாக வேணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து கிளாத்லேருந்து ஒர்க்கை வந்து நல்லா எம்போசிங்காக காட்டும். இது கொஞ்சம் நம்மளுக்கு டைமிங் ஆகும். ஒர்க் ஹெவியாக கேட்குறாங்க அப்படின் இருக்கவங்களுக்குலாம் நம்ம இந்த சம்கி லோடிங்கை வந்து நம்ம எடுத்து ஸ்டிச்சஸாக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸு கண்டினியூஸாக அதே மாதிரியே கொண்டு போய்கிட்டே இருங்க. ஒவ்வொன்றும் எடுத்து போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு சம்கியை எடுக்கிறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டேன், காமிச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இந்த நீடில் சம்கி ஒரு நாலஞ்சு சம்கி எப்படி எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது